அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10ஆம் வகுப்பு புதிய பாடப்பகுதி 3வது பாடம் இயற்கணித பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற 3.1 1வது கணக்கில் 3வது பாயிண்ட்டுக்கான விடைவிளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். எக்ஸ் பிளஸ் 20 சமம் 3y/2 கூட்டல் 10 சமம் 2z+5 சமம் 110 -y+z. இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை வச்சுட்டு எப்படி சான்பாடுகளை அமைச்சு அதை தீர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டு மதிப்பு சமம், அதாவது எக்ஸ் ப்ளஸ் 20 சமம் 3y/2 +10 இது ரெண்டையும் சமப்படுத்தலாம். அதுக்கடுத்து இது ரெண்டு சமப்படுத்தலாம், அதுக்கடுத்தது இது ரெண்டு சமப்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம சமன்பாடுகளை உருவாக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரெண்டு மதிப்பையும் சமப்படுத்தி நம்ம ஃபஸ்ட்டு சமன்பாடை அமைக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 20 சமம் 3y/2 = 10 அப்படின்ட்டுருக்கு. மாறியெல்லாம் ஒரு பக்கமும் நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். எக்ஸ் மைனஸ் 3y/2 அப்படின்னு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 10 + 20 இந்த பக்கம் தான் -20. இது குறுக்க பெருக்கிடலாம். 2x - 3y/2 சமம் 20 - 10 -10 இப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்தது 2x - 3y சமம் வகுத்தல் இருக்க இந்த பக்கம் ஒன்றா பெருக்கலாம் மாறும் -2 - 20 அப்படின்ட்டு இது முதல் சான்பாடாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிறது ரெண்டையும் பயன்படுத்தலாம். இதையும் இதையும் பயன்படுத்தணும்னா 3y/2 + 10 சமம் 2z+5 மாறி உறுப்பெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 3y/2 - 2z சமம் 5 + 10 இந்த பக்கம் தான் -10 இது குறுக்க பெருக்கிடலாம். 3y - 2 - 4z சமம் இங்கே 10 - 5 கழிச்சா 5 - போட்டுக்கலாம். கீழே நம்ம 2 போட்டுக்கணும், இல்லை குறுக்கு பெருக்கிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த 2 பெருக்கிடலாம். நமக்கு சான்பாடு கிடச்சிடும். 3y - 4z சமம் -10 2 - 10 அப்படின்ட்டு கிடைக்கும். இது 2வது சான்பாடு. அடுத்தது நம்ம இந்த 2 மதிப்புகளையும் எடுத்துகிட்டு இன்னொரு சான்பாடை அமைச்சிடலாம். 2z + 5 அதற்கடுத்தது சமம் 110 -y+z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே இந்த பக்கம் மாறி உறுப்பெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 2z + y+z அப்படின்ட்டு வரும் சமம் 110 + 5 இந்த பக்கம் தான் -5. இப்போ இது என்னென்னு மாறும், இங்கே 2z இங்கே 1z மொத்தம் 3z. அப்போது 3z சமம் இது கழிச்சிக்கிட்டிங்கன்னா 105. இது 3வது சான்பாடு எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு 3 சான்பாடு இருக்குது. இது 3யும் பார்க்குறப்போ நமக்கு YZ வர மாதிரி 2 மாறிகள் கொண்ட 2 சான்பாடு நமக்கு ஒரே மாதிரியானதாக, அதாவது 2 மாறிகள் ஒரே YZ வர மாறிகளாக இருக்கிறதுனால அந்த 2 சான்பாடுகளையும் தீர்த்து நம்ம ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், இங்கே ஒய்யை நீக்கலான்னு முடிவு பண்ணுறோம். இங்கே 3 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3 பெருக்குனா இது 3 YN வரும், ஈஸியாக நீக்கிடலாம். 3வது சான்பாட்டை 3 பெருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்தது 3 பெருக்குங்க. 3y + 39z = 3 பெருக்கிறீங்கன்னா 315 அப்படின்ட்டு கிடைக்கும். இது 4வது சான்பாடு. இப்போது இதிலிருந்து எதை கழிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 4வது சான்பாட்டில் இருந்து 2வது சான்பாட்டை கழிச்சிடலாம். 2வது சான்பாட்டை கழிச்சிடலாம். 4வது சான்பாடு என்ன, 3y + 9z சமம் 315. 2வது சான்பாடு 3y - 4z சமம் -10. இதை கழிக்கிறோம். கழிக்கிறப்போ குறியை மாற்றி கூட்டுவோம், குறியை மாற்றி கூட்டுவோம். இது ப்ளஸ்ன்னு வந்துடும். இதில் 3y கேன்சல் ஆகிடும். 9z + 4z வர்றதுனால மொத்தம் 13z சமம். இதை கூட்டுறப்போ குறிய ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, கூட்டிக்கோங்க, 325 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இசட் சமம் 325 13 வகுக்கணும். 13 வகுத்தா 2 13 = 26, மீதி 6 = 65, 5 13 = 65, இசட் மதிப்பு 25 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இசட் மதிப்பு 25 கிடைக்குது இல்லையா, இந்த மதிப்பை நம்ம 3வது சான்பாட்டில் பிரதியிட்டோம்னா ஒய் மதிப்பை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். பிரதியிடுங்க, இசட்டுக்கு பதிலாக அதாவது
y அப்படியே எழுதுக்கட்டும் ப்ளஸ் 3 இன்ட்டு z 3 z z ஓட மதிப்பு 25 சமம் 105 y ப்ளஸ் 3 25 75 சமம் 105 இப்போ z சமம் அதாவது y சமம் 105 மைனஸ் 75 கழிச்சிடுங்க நமக்கு 30 அப்படின்ட்டு கிடைக்கும் ஆன்சர் அதாவது y வந்துட்டு 30 அப்படின்னு கிடைக்குது இப்போ ஒய்யோட வேல்யூவை நம்ம ஒன்றாவது சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னா போதும் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஒய் சமம் 30 ஒன்றில் பிரதிடுங்க பிரதிட்டுலாம் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அதாவது எக்ஸ்னே தான் எழுதிக்கணும் அது தெரியாது மைனஸ் 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 30 சமம் மைனஸ் 20 ரெண்டு எக்ஸ் அப்படி இருக்கட்டும் மைனஸ் 3 30 90 சமம் மைனஸ் 20 ரெண்டு எக்ஸ் சமம் மைனஸ் 20 ப்ளஸ் 90 வரும் இதில் குறி வெவ்வேறு இருக்கனால கழிக்கணும் 90 இருபது கழிச்சா 70 ரெண்டு எக்ஸ் சமம் 70 எக்ஸ் சமம் 70 ரெண்டால் வகுக்கணும் வகுத்தோம்னா 35 அவ்வளோதான் இந்த கணக்கில் தேவையான ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு எக்ஸ் சமம் நமக்கு 35 கிடைக்குது ஒய் சமம் 30 கிடைக்குது இசட் சமம் 25 அப்படின்னு கேள்விக்கான ஆன்சர் கிடைக்குது இதை கவனமாக ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய கணக்கு இப்படி சமமாக கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு ரெண்டு இதை சமப்படுத்தி சமன்பாடுகளை உருவாக்குங்க சமன்பாடுகளை தீர்வு கண்டுபிடிக்கிற முறை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை வச்சு எளிமையாக இந்த கணக்கை ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க கணக்கை வித்தியாசம் இல்லாமல் சரியாக நம்மளால் போட முடியும் பயிற்சி தான் வெற்றிக்கு வழி அனைவருக்கும் நன்றி கணித கற்றல் கற்பித்தல் இனிமை யூ வின் ஷுர்